நயன்தாராக்கு ஒரு வித்தியாசமான சென்டிமெண்ட் இருக்காங்க அதை அவங்களோட ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவனே சொல்லியிருக்காரு என்னென்னு தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரை பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இப்போ வந்து பயங்கரமான கியூட் அண்ட் ட்ரெண்டிங் கப்புளாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு கியூட்டான ஆண் குழந்தைகள் உயிர் உலகம்னு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம விக்னேஷ் சிவன் சுஹாசினியோட பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ தான் இந்த விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க நைட்டு வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்டு தூங்கறதுக்கு லேட் ஆகும் இல்லையா டுவெல் ஒன் அந்த மாதிரிலாம் ஆகுமா அப்போ வந்து சாப்பிட்ட தட்டுலாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் சிங்க்கில் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே விட்டுருக்க மாட்டாங்களாம் கிட்டத்தட்ட பத்து பேர் வேலையாட்கள் இருக்காங்க அவங்களை எழுப்பி செய்ய சொன்னா கூட பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க ஆனால் நம்ம நயன்தாரா வந்து அப்படி பண்ணவே மாட்டாங்களாம் அவங்க என்ன நைட் ஆனாலும் எந்த டைம் ஆனாலும் சிங்க்கில் பாத்திரமே சேர விட மாட்டாங்களாம் ஏன்னா பாத்திரம் வந்து சிங்க்கில் இருந்ததுன்னா அது வந்து எதோ கெட்டது அது நல்லது இல்லை அது நெகட்டிவ் வைப் அப்படின்ற மாதிரி நம்ம நயன்தாராக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கான் ஸோ அதனால் அவங்களே நைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு தான் தூங்குவாங்களாம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருக்காரு இதை கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான சென்டிமெண்ட்லாம் இருக்கா இருந்ததுன்னா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்